ஹாய் காய்ஸ், மங்கி மாஸ்க். நம்ம சேனல் தொடர்ந்து பிளாக் வீடியோ போட்டுட்டே இருக்கிறோம். ஆனால் எனக்கு ஒரு ஃபன்னான என்டர்டைன்மெண்டான ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். கண்டென்ட்டும் எழுதிட்டோம், கிட்டத்தட்ட எழுதிட்டோம். பட் ஆனால் உங்களுக்கு அது பிடிக்குமா அப்படின்னு தெரியல. இந்த மங்கி மாஸ்க் சேனலில் வந்து பிளாக் மட்டும் போடுங்கப்பா, உங்களுக்கு எதுக்கு பார்த்து தேவையில்லாத பண்ணு அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இல்லை நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபன்னாக பண்ணுங்க, என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நாங்கள் பண்ணுறதுக்கு தயார். பிளாக் என்டர்டைன்மெண்ட் இது ரெண்டுமே இந்த சேனல்லே போடலாமா? சொல்றா தம்பி, அது ஒண்ணும் இல்லைங்க. நம்மளோட சேனல்ல வர வீடியோலாம் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அங்கே ஆல் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோட உங்க மொபைலுக்கு வரும். ஐயோ டைம் ஆயிடுச்சு, வாங்க வீடியோக்குள்ள போய். என்னடா இது பையில இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. சுற்றி வயக்காடு, வயக்காடு தினத்தில் கோயில் அழகாக இருக்கும். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இந்த முன்னாடி இருக்க ரெண்டு குதிரை இருக்குதுங்க, இது வந்து புல் தின்ற குதிரைமாங்க. அது அழகாக இருக்கும் அந்த கோயிலுக்கு முன்னாடியே. இங்கே தாங்க அகத்தியருக்கு வந்து சிவபெருமான் அருள் பாலிச்சு அவருக்கு நிறைய வரங்கள் கொடுத்ததாகவும், அகத்தியர் வந்து இந்த இடத்துல தங்கி தான் சுற்றி இருக்க பகுதிகளுக்கு வந்து செழுமைப்படுத்தணும், இந்த தென்பகுதியை வந்து நிறைய செழுமைப்படுத்தணும் அப்படிங்கிற பணியை மேற்கொண்டார். அதன் பிறகு தான் சிவபெருமான் வந்து அவருக்கு வந்து வரம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. கதைகள் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்குது. இதை பற்றி ஃபுல் வரலாறுமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எனக்கு கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுறேன். கோயில் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு ஆறு போதுங்க. அதில் அந்த கரை இருக்குது பாருங்கள், அந்த கரை ஃபுல்லாகவே இந்த தண்ணி வரும். அதுக்காக கோயில் அந்த சுற்று உயரமாகவே இது கட்டியிருக்கிறாங்க. இதுவுமே கற்பனாதி டேம்லேருந்து வர்ற தண்ணி தாங்க. ஆற்றுக்கு அந்த சைடும் ஒரு கோயில் இருக்குங்க, அது இப்போ தான் வந்து கட்டிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோயிலோட பின்பகுதி நல்லா இருக்கு நினைக்கிறேன். வியூவில் பாருங்க, மிஸ்ட் விழுந்துகிட்டே இருக்குது, வெயில் அடிக்குது, செம்மையா இருக்குது. ரெண்டு மணி தான் ஆகுது, ரெண்டு மணிக்கு ஃபுல்லா சேட் ஆயிடுச்சு, கிளைமேட்டே ஃபுல்லா சேட் ஆயிடுச்சு. மொபைல்னால சரியா காட்ட முடியல என்னால. பட் ஆனால் முன்னாடி பின்னாடி ஃபுல்லாக வயக்காடாக இருக்குது, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மழை இருக்குது, மழை மழை மிஸ்ட் விழுந்துகிட்டே இருக்குது. நேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஸ்ட் வந்து அழகாக பார்க்க முடியும். கேமரா கிளாரிட்டி மொபைல் எடுக்கிறனால சரியாக தெரியல நினைக்கிறேன். சாரி, காப்பிரைட்ஸ் பிரச்சனை, அதனால் படிக்கும். ஃபுல்லாக காத்திருக்கிறனால மரம் பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு, எல்லாம் கீழே விழுந்துருக்கும் போல இந்த மற்ற எல்லாமே இலையே காணும் மரத்தை. உங்களுக்கு இந்த தண்ணி போகிற சவுண்டு கேட்குதா?
சைட்லேருந்து தண்ணி அருமையாக போயிட்டுருக்குது. ஆனால் அதுக்கு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து கவர்மெண்ட் வந்து நீர் மேலாண்மையிலேருந்து இந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து கரெக்டாக தூர்வாரிட்டுருந்தாங்கன்னா இதெல்லாம் அடைக்காமல் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தம்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. இது என்ன செடி, அது என்ன பூன்னு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். விவசாயம் தான் இந்தியாவோட முதுகெலும்பும்பாங்க. இங்கே பச்சை பச்சைன்னு பார்க்கும்போது அதுதான் தெரியுது. அடிக்குது காற்று சவுண்டு, காதை கிழிக்குதுன்னு நினைக்கிறேன். சாரி, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பட் அது நேச்சராக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கருப்பநாதி டேம் போகலான்னு பார்த்தோம். ஆனால் ஃபுல்லாகவே பாரஸ்ட்காரர் அந்த கொரோனா இஷ்யூனால ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க. எங்களுக்கு உள்ளக்கே விடலை. பட் ஆனால் கீழேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம், நிறைய வீடியோ எடுத்திருக்கோம். டேமுக்குள்ளே போகலான்னு தான் போனோம், பட் ஆனால் நாங்கள் லாக் பண்ணியிருந்தாங்க, ஃபாரஸ்ட் அதிகாரி இருந்தாங்க. அதனால் சின்ன ஃபுட்டேஜ் மட்டும்தான் வெளியே தான் எடுத்திருக்கோம். அடுத்த டைம் கண்டிப்பாக கருப்பநாதி டேமுக்கு மேலே போய் கண்டிப்பாக நம்ம எடுப்போம். மேலே ஒரு ரிவர் இருக்குங்க, அந்த ரிவருக்கும் போகலாம். ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அது நல்லாயிருக்கும். இந்த ஓடையில் பாருங்களேன், அங்கே வர்ற டேம்லேருந்து வர்ற தண்ணி இதில் தான் போகும். நம்ம இப்போ கிளம்பி போகும்போது சரி ஓகே, நம்மளால் மேலே தான் பார்க்க முடியல, போகும்போதாச்சும் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். இது என்ன செடி தெரியுதா யாருக்காச்சு? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், சின்ன வயசில் கிராமத்துக்குள்ளெல்லாம் அந்த லவ் பண்ணுற பொண்ணு பையனை வந்து இந்த சப்பாத்திகள் எழுதுவாங்கள்ல, அந்த சப்பாத்திகளையோட பூ தான் அது. நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குல்ல. இந்த இடம் ஃபுல்லாக நாங்கள் சுற்றி பார்த்துட்டோம், நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பச்சை பசின்னு வயல்லாம் நிறையா நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம், சுற்றி பார்த்துட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. கிளைமேட் நல்லா ஜில்னஸாக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னொரு இடத்துல கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய், சி யூ, டேக் கேர். தேங்க்ஸ் டு கார்த்திக், காலேஜ் ஃப்ரெண்டுங்க.